Hello friends, welcome back to Playtamildub. In our channel, our Fantastic Beasts, The Secret of Dumbledore movie release and padam eppadi irukku full review oda inikku video namba paathiralam vaanga that video will start pannalam. So guys, starting here, சொல்லிடுறேன் என்டையர் மூவி நம்ம 2 hours 30 minutes மேலே இழுத்துருக்காங்க அண்ட் வித் ஆட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மூவிக்கும் நல்லா லென்த்தியாகவே மாறி இருக்கு. அண்ட் இப்போதைக்கு படத்துக்கு IMDb-ல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10 அண்ட் நம்ம ராட்டன் டொமேட்டோ கூட ஒரு 62% ஸ்கோரில் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ மெயின் இந்த படத்தை பார்க்குற முன்னாடி ப்ரோ, நம்ம ஹாரி பாட்டர் மூவி எல்லாம் பார்த்துருக்கணுமா இல்லை நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் மூவியை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 parts வந்திருக்கு அண்ட் இதுதான் ஆக்சுவலாக 3rd part. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். ஸோ ஹாரி பாட்டர் ஏன் பார்த்துருக்கணும் அது வீடியோ நடுவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃபேண்டாஸ்டிக் பீஸ் பார்ட் 1 and 2 டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த 3rd part என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மச்சு புரியும். ஏன்னா இந்த 3rd part தான் என்ன சொல்கிறது 1st and 2nd part ஒரு ஸ்டோரியில் என்ன அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஆக்சுவலாக நம்ம ஜானி டெப்ஸாக தான் என்கிட்ட நம்ம கிரிண்டல்வால்டோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நச்சிருந்தார் அண்ட் 3rd part அவர் கிடையாது. இது ஏன்னு சொல்லி அது நிறையவே நடந்திருக்கு கான்ட்ரவர்ஷியலாக. அண்ட் இப்போ நம்ம மேட்ஸ் மைக்கேல்சன் தான் வந்து என்கிட்ட இந்த கேரக்டரும் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் இந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை தந்திருக்காரா அண்ட் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நானும் ஜானி டெப் சாரோட ஃபேன் தான் அண்ட் அவர் இல்லாதனால இந்த படம் ரொம்பவே இதுவாக இருக்க போதும் தான் நானும் நினச்சிருந்தேன். ஆனால் நம்ம மேட்ஸ் மைக்கேல்சன் ஆஸ் அந்த கேரக்டரை பயங்கர போய் நடிச்சிருக்காரு அண்ட் அவருக்கு ஒரு என்ன சொல்கிற அந்த டெரர் லுக் இருக்குது அவர் ஃபேஸில். அதனால் ஆஸ் எ வில்லனிசமான கேரக்டருக்கு நல்லபடியாக செட் ஆகிருக்காரு. ஸோ அதனால நம்ம ஜானி டெப் சாரை வந்து நல்ல படத்தை இங்கே மிஸ் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் அது நார்மலாக ஒரு படத்தை வந்து ஆஸ் நம்ம புது கேரக்டர் பார்க்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் போயிருக்கு. அண்ட் அதனால என்டையர் மூவியோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம டம்பிள்டோர் வர்சஸ் நம்ம கிரிண்டல்வால்டு தான். ஸோ அதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். ஆனால் அதுலேயும் நிறைய கொஞ்சம் விஷயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி அண்ட் என்டையர் என்ன சொல்கிறோம் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் எப்படி ஒரு டீம் ஆகுமோ அந்த மாதிரி டீமோட எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் கம்பேரிங் டு லைக் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ் செகண்ட் பார்ட்டோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா 3rd part அதோட பெட்டராகவே தான் இருந்திருக்கு. ஏன்னா 2nd part ரொம்பவே டவுனாக போயிருக்கு. என்டையர் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ் 1 நல்ல ஹைப் ஏற்றி பயங்கரமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது ஹாரி பாட்டர் ப்ரீக்வல்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங்லாம் பயங்கரமாக தான் ஏறி இருந்தது 1st part. 2nd part அப்படியே ஃபுல் ஒரு டவுன்ஃபாலாக இருந்தது. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி அந்த எதிர்பார்த்தளவுக்கு ரொம்ப கம்மியாகவே பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ 3rd part திருப்பி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி டெல்லிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த விசார்டரி வேர்ல்டு அதான் ஆக்சுவலாக நம்ம ஹாரி பாட்டர் வேர்ல்டே ஃபுல்லாக இந்த விசார்டிங் வேர்ல்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லாமே மேஜிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்ட் அதை வந்து நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய புது புது விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் ஹாரி பாட்டர்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிற இன்னும் சில விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நீங்கள் நிறைய விஷயத்தெல்லாம் வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஆஸ் எ ஒரு அந்த யூனிவர்ஸ் பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லபடியாக தான் மாறியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பேக்கம் வந்துருக்கு, ஃபுல் ஃபேண்டசி எலிமெண்ட்டாக இருந்திருக்கா. அதனால் இந்த ஃபேண்டசி விஷுவல்லாம் பயங்கர படத்தில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹாரி பாட்டர் மூவியை பார்த்தே ஆகணும். ஏன்னா திரும்ப நம்ம ஹாக்வாட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் லைக் கேரக்டர்ஸ் எல்லாமே புது புது கேரக்டர் தான். அதனால் அதெல்லாம் என்ன ப்ரோ இது புது புது கேரக்டர்ஸாக இருக்குது, அதனால் ஹாரி பாட்டர் மூவி பார்க்காமலே பார்த்தா கூட நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ட ஹாக்வாட்டை காமிக்கிறாங்களா அது நீங்கள் ட்ரூ ஹாரி பாட்டர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வரும்போது ஒரு சில்னஸ் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன் ஆஸ் அந்த நம்ம என்ட ஹாரி பாட்டர் மூவியில் ஃபுல்லாகவே ஹாக்வாட்டில் தான் நடந்திருக்கும், அந்த ஹாக்வாட் யூனிவர்சிட்டி தான். ஸோ அதனால் அதை நம்ம பார்க்குறது பயங்கர மாசா இருந்திருக்கு. பிளஸ் நம்ம ஹாரி பாட்டரோட அந்த கிளாசிக்கலான மியூசிக்கையும் பின்னாடி போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த சில்லிங் மூமெண்ட் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காகச்சு நீங்கள் டெஃபினட்டாக என்ட ஹாரி பாட்டர் மூவியே பாருங்கள். டெஃபினட்டாக ஹாரி பாட்டர் மூவி பார்த்தவங்க தான் அப்கமிங் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்டு நீங்கள் பார்க்க வருவீங்க. ஏன்னா அந்த யூனிவர்ஸ் அந்த லெவலில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஹாரி பாட்டர் மூவி வர்சஸ் லைக் நம்ம ஃபேண்டாஸ்டிக் மூவிலாம் கம்பேர்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹாரி பாட்டரோட பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைனோட முடிச்சிட்டாங்க டோட்டல் 8 parts. ஸோ அது ஒரு எபிக் லெவலில் இருக்குது. இப்போ தான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கே நிறைய சொதப்பலோட தான் இருந்திருக்கு பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம். ஸோ பார்ட் 3 அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹாரி பாட்டர் லெவலுக்குலாம் வராது தான். ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்தில் பயங்கரமாக இருந்திருக்கு. ஒரு சில்லிங்கான மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு ப்ளஸ் சினிமேட்டோகிராஃபி கூட நல்லபடியாக தான் மாறி இருக்கு. அண்ட் எல்லாமே நல்ல நல்ல ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்க ஆக்டிங் எல்லாமே டாப் லெவலில் இருக்கும். அண்ட் அங்கங்கே நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேஜிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் வந்து நம்ம ஹாரி பாட்டரில் எப்படி அந்த மேஜிக்லாம் யூஸ் ஆகும் ப்ளஸ் அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு
வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த மேஜிக் யூஸிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பர்ஃபெக்டாக மாறி இருக்கு. அது ஸ்டார்டிங் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் 1 & 2 அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜேகே ரோலிங் தான் அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த ஹாரி பாட்டருக்கெலாம் ஆத்தர். ஸோ அவங்க வந்து மேஜிக்கில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க ப்ளஸ் அவங்க எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸை அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம இப்போ ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் 3 வந்து அந்த மேஜிக் எலிமெண்ட் எல்லாம் நல்லபடியாக மாறி இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த என்டையர் மேஜிக் எலிமெண்ட் தான் இந்த என்டையர் மூவியோட ஒரு மெயினான செக்மெண்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இல்லை புது எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே காண்டாயிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இந்த மேஜிக் யூசேஜ் தான் கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் நல்லபடியாக தான் இருக்கு. அண்ட் இது டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், தேட்டர் பார்க்கலாமா தான் ஒரு மூவியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல் வாய்ஸ் தான் செம்மையாக மாசம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்கள் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் 1 & 2 பார்த்துருங்க. ஸோ லைக் படத்தில் நிறைய கிரியேச்சர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, அவங்கள கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயம்லாம் நல்லபடியாக தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் படத்தில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு என்டையர் ஸ்லோவான மூவி. ஸோ ஸ்டார்டிங்கும் ஸ்லோவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஆஃப்லேயும் அங்கங்கே ஸ்லோவாக தான் இருந்திருக்கு. அதனால் இது டோட்டல் ஒரு ஸ்லோ மூவின்னே சொல்லலாம். பொறுமை வேணும், நம்ம பேஷன்ஸோட தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான ஆக்ஷன் விஷுவல் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு போரிங்காகவே தெரியும். ஆனால் இதுதான் வந்து படத்தோட ஒரு என்ன சொல்கிறது அந்த ட்ரமேட்டிக்காக கொண்டு வர்றது, அதுதான் வந்து படத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ அதனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்டையர் மூவி சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோருக்காகவே தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பாஸ்ட்லேயும் சில சீக்ரெட்ஸ்லாம் இருந்திருக்கு, அண்ட் அந்த சீக்ரெட் வச்சு என்டையர் மூவியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாகவே காமிச்சிருக்கலாம், ஆனால் அதுதான் ஃபுல் லென்த்தியான மூவியாகவே மாறிடும். ஸோ மேபி உங்களுக்கு அது என்ன சொல்கிறது ஏன் இது வந்து அவ்வளோ லென்த்தியாக காமிச்சிருக்காங்க ஒரு டவுட்டாக கூட வரலாம். அண்ட் சீக்ரெட் கூட ரொம்ப பெருசெல்லாம் இருக்காதா? ஸோ எனக்கு எப்படி தோணுச்சு அது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சீக்ரெட்டாக மாற்றிது. அண்ட் மெயின் மூவியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ படம் வந்து நிறைய இடத்துல வேறு இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, வெறும் நம்ம டம்பிள்டோர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகாமல் ஏன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் நல்ல படம். அண்ட் அப்படியே கொஞ்சம் படம் லைக் இப்போதைக்கு என்டையர் நான் பார்க்குறதுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. அண்ட் அப்கமிங் இது எப்படி வரப்போகுது அதுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னொரு படத்தை அப்படியே கெத்தாக கொண்டு வந்தாங்கன்னா என்டையர் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட ஃப்ரான்ச்சைஸை நல்லபடியாக மாறிடும். ஸோ அப்கமிங் இன்னும் 4th & 5th பார்ட் வரைக்கும்லாம் இருக்குது தான் இந்த யூனிவர்ஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் டேஸில் வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இன்னொரு படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் மெயின் கான்செப்டே நம்ம டம்பிள்டோர் வர்சஸ் நம்ம கிரிண்ட வேர்ல்டு தான். ஸோ அந்த ஃபைட்டை நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு இப்போ ப்ளே தமிழ்டப் ரேட்டிங் தரணும்னா நான் டெஃபினட்டாக லைக் எல்லா படத்தையும் ஜென்ரலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நார்மலான படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ரேட்டிங் தான் நான் 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. இன்னும் சில விஷயம்லாம் இருக்குது எதிர்பார்த்துருந்தேன், அண்ட் அது இன்னும் சில ஸ்லோவான ஃபேஸிங்கெல்லாம் இருந்திருக்கு, அதனால கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு ஜென்ரலாக 6 தரேன் அவுட் ஆஃப் 10. அண்ட் தேட்டரில் பார்க்கலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள். ஆஸ் அ நீங்கள் லைக் நம்ம ஹாரி பாட்டரோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஏன்னா அந்த சில்லிங் மூமெண்ட்லாம் பயங்கர மாசாக இருந்திருக்கு, அதுக்காகவே நம்ம லைக் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ண மட்டும் தான் நம்ம வீடியோவில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கும், அண்ட் அதுதான் வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸ் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தரீங்க அவுட் ஆஃப் 10 அதுக்குள்ள நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மாதிரி. So keep watching, keep supporting, play Thumbledub. See you in next video. Bye guys.